நாசிக் அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு வந்து ஞாபகம் வருது ஏகப்பட்ட நேச்சுரல் ஸ்பாட்ஸ் இங்கே இருக்குங்க. ஹரிகட் ஃபோர்ட்டு, அதுக்கப்புறம் வந்து இங்கே இந்த வெஸ்டர்ன் காட் சையாத்ரியோட அழகழகான இடம் ஏகப்பட்டது இருக்குது. அதை விட முக்கியமாக இங்கே ராமாயணத்தை நிறைய ரிலேட் பண்ணுற மாதிரி ஏரியா இருக்குங்க. ராமர் அதுக்கப்புறம் அவங்க குரூப் வந்து வனவாசம் போகும்போது இந்த நாசிக்கில் ரொம்ப நாள் வந்து ஸ்டே பண்ணதாகவும் சீதாமாவை ராவணன் வந்து கடத்தின் போனது இந்த நாசிக்கில் இருந்தாங்க கூட சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்பவே ஹிஸ்ட்ரியான விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே பக்கத்தில் பஞ்சவட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குங்க. அங்கே போயிட்டு அங்கே சீதா குஹா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடம் இருக்குது. எல்லாத்தையும் அப்படியே சூப்பராக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அப்புறம் எங்கே லோக்கல் ஃபுட்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு இந்த வீடியோ எண்ட் பண்ணலாம். ஸோ வாங்க இந்த அற்புதமான நாசிக்கை என் கூட டிஜிட்டலாக சேர்ந்து சுற்றி பாருங்க. வணக்கம் மக்கள், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன், நீங்கள் எல்லாம் வேறு லெவலாக இருப்பீங்கன்னு தெரியும். இந்த நாசிக்கை நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் விஷயம் எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சவட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா தாங்க போகிறோம். இது வந்து இங்கே சிட்டியில் ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது, ஜஸ்ட் 2 கிலோமீட்டர்ஸ் தான் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து. வாங்க முதல் முறையாக மகாராஷ்டிராவில் நல்ல பஸ்ஸில் ஏறி இப்போ போகிறோம், அதாவது கொஞ்சம் இன்டீரியர் மகாராஷ்டிராவில். பஞ்சவட்டி போகிறதுக்கு முன்னாடி எங்கள் ஆட்டோ என்ன கேட்டேன், எங்கே நான் இங்கே செம்மையாக சாப்பாடு இருக்கும் அப்படின்னு கேட்டால், எதிர்க்க பிரியா அப்படின்னு ஒன்று இருக்கும், பியூர் வச்சு தான் அங்கே போங்க, அல்டிமேட்டான உங்களுக்கு மராட்டி காணா கிடைக்கும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ உள்ளே பூந்தாச்சுங்க, பார்க்கலாம் வாங்க. மிசல் பாவெலாம் இருக்கலாம், நம்ம ஈவினிங் சாப்பிடுவோம். இந்த ஏரியாலாம் மிசல் பாவ் செம்ம ஃபேமஸாக, நாசிக் அவுரங்காபாத் இந்த ஏரியாலாம். இப்போ நம்ம வந்து பஞ்சாப் பீச்சுங்கிறது மராட்டி தாலி தமிழ்நெல்லாம் எடுத்த மக்களே, எடுத்துகிட்டு ஒரு ஆர்வத்தை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அல்டிமேட்டாக இருக்குங்க டேஸ்ட்டு. அதுவும் நான் இருக்கு பாருங்கள், ஆனால் நான் வந்து மராட்டியில் வருமா தெரிலப்பா எனக்கு, ஏதோ ஒன்று டேஸ்ட்டு நல்லாயிருக்கு அவ்வளோதான் பாருங்க. ஒரு தெரியும் அப்படி மாதிரி ஒரு தாள் புலவு அப்புறம் ஏதோ பீஸ் மசாலான்னு நினைக்கிறேன், அப்புறம் இதுதான் மேட்ரு பன்னீர். செம்ம டேஸ்ட்டு. இது வந்து உங்களுக்கு இது தெரிஞ்சது இது ஏதோ சொல்லுவாங்களே, வரி வரியாக இருக்குமே எங்கள் கோவக்காய் குலாப் ஜாமுன் வட்டமாக இருக்குது, தயிர் பாப்பாடு நான் அல்டிமேட் டேஸ்ட். சப்பாத்தியே நானான்னு கேட்டாங்க, நான் நானுன்ட்டேன், என் ஃபேவரட் நான். உங்கள் யாரும் இருக்கலாம் நான் ரொம்ப பிடிக்கும், கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சி எஸ் நான் சாப்பிட்றேன், நல்ல பிடியா அப்போ காணி போவோம். ஃபைனலி சம் குட் பஸ்ஸஸ்ங்க இன் மகாராஷ்டிரா நாசிக்கில் எதுவும் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இதுதான் சிட்டி லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி ஆப்ரேட் பண்ணுறாங்க. வெறும் சிட்டிக்குள்ளே ஓடுற பஸ் மட்டும் எல்லாமே செம புதுசாக, இல்லை சிஎன்ஜி பஸ் வேறு. சாப்பாடு பேர் சொல்லணுன்னா செம டேஸ்ட்டுங்க, அல்டிமேட் டேஸ்ட்டு. காசு வந்து 130 ரூபா அது ஒரு தாலி. பட் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து மராட்டி தாலி தானோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி கன்ஃபியூஷன் இருக்குது எனக்கு. ஏன்னா டேஸ்ட்லாம் பங்கமாக இருந்துச்சு, லைட்டாக பஞ்சாபி வாடகை அடிச்சுது. நீங்களே சொல்லுங்கள் அது வந்து மராட்டி தாலியாக பஞ்சாபி தாலியானு, எனக்கு இன்னும் பஞ்சாபி தாலி மாதிரி தான் இருக்குது. ஏதோ ஒன்று குட் ஃபுட் குட் லைஃப் அவ்வளோதான். ஆ ஏன் ஜஸ்ட் 2 கிலோமீட்டர்ஸ் தான் பஞ்சாட்டி போயிடலாம். நம்ம இப்போ பஞ்சவட்டிக்கு வந்து சேர்ந்தாச்சுங்க, ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் அவ்வளோதான் சிட்டி பஸ்ஸில். இந்த பஞ்சவட்டி வந்து கிட்டத்தட்ட நமக்கு ஒரு ஹரித்வார் மாதிரி தாங்க, அதே மாதிரி நதிக்கரை தான். அங்கே கங்கா, இங்கே கோதாவரி. கோதாவரி ஒரு புண்ணிய நதிங்க, நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம் கோதாவரி ஆரிஜின், அதாவது எந்த இடத்துல கோதாவரி ஆரம்பிக்குதுன்னு சொல்லிட்டு. இங்கேருந்து சுமார் ஒரு 30 கிலோமீட்டரில் திரும்ப அப்படின்னு சொல்லிட்டு ஊர் இருக்குங்க, அங்கேருந்து தான் கோதாவரி ஆரம்பிக்குது. லாஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம பார்த்துருக்கோம் திரும்பகேஸ்வர் ஜோதிலிங்கம், அதுக்கப்புறம் பின்னாடி ஒரு வாட்டர் ஃபால்ஸ், சூப்பராக இருந்துச்சு அந்த இடம். வீடியோ பார்க்கலாம் பார்த்துருங்க. இப்போது அந்த ஜீவநதி கோதாவரி நதி இங்கே ஓடி வரதை பார்ப்போம், இங்கே இருக்கிற அந்த எல்லாத்தையும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீதாம்மா இருந்ததாக சொல்லப்படுற அந்த இடம்ங்க சீதா குகை, சீதா குஃபா அப்படின்னு வாங்க இங்கே ஹிந்தியில், அங்கே போகலாம். காசி ஹரித்வார் இருக்கலாம் ஒரு கங்கா காட்டு மாதிரி, நம்மளுக்கு நாசிக்குக்கு ஒரு கோதாவரி காட்டுங்க. அப்படியே இந்த காட்டை சுற்றி பார்க்கும் போது இந்த ஊருக்கு ஏன் நாசிக் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்தது அப்படின்னு பார்த்துடலாம். ஆப்வியஸ்லி ராமாயணம் ரிலேட்டடாக தான் இருக்கும், இங்கே எல்லாமே ராமாயணம் ரிலேட்டட் தாங்க. என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து சூர்பனகை அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிங் ராவனோட தங்கச்சிங்க. அவங்க வந்து இங்கே ராமர்ட்டி லக்ஷ்மணர்ட்டி வம்பு இழுத்துருக்காங்க. அப்போ ராமர் சொல்லி ராமன் வந்து என்ன பண்ணிட்டாரு, அப்போது ராமர் சொல்லி லக்ஷ்மணர் வந்து சூர்பனையோட மூக்கை வெட்டிட்டாராங்க. அந்த மூக்கு விழுந்த இடம் தான் இந்த நாசிக்கு. சன்ஸ்கிரிட்டில் மூக்குக்கு வேர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாசிக். ஸோ அதே வேர்டு இங்கே நாசிக்குன்னு பேர் வந்துருச்சு. எப்படிலாம் லிங்க் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. வாங்க இப்போ வந்து நம்ம அழகான இந்த காட்டை சுற்றி பார்க்கலாம். அல்டிமேட்டாக இருக்குங்க இடம், என்ன அழகாக இருக்குது தெரியுமா, அப்படியே பாருங்களேன். அங்கே அப்படியே வந்து அங்கேருந்து வழிஞ்சு இங்கே வந்து இந்த கோதாவரின்றது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ராஜமன்றி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரிசா பக்கம் போகும்போது
ஒரு பல கிலோமீட்டர்களுக்கு ஒரு பிரிட்ஜு தாண்டினோம் பார்த்தீங்களா, அவ்வளோ பெருசாக ஓடிந்தது அந்த ராஜமன்றி காக்கிநாடா கிட்டலாம். அந்த ரிவர் இந்த ரிவர் தாங்க இங்கே ஆரம்பிச்சு தான் அந்த ஓட்டம் ஓடி அவ்வளோ தூரம் போகுது. ஜீவநதின்னு வாங்க, இது இந்தியாவில் நிறைய ஜீவநதி இருக்குங்க, கங்கா யமுனா அந்த லிஸ்டில் இந்த கோதாவரியும் வரும், அவ்வளோ முக்கியமான ஒரு நதிங்க. சரி வாங்க மக்களே, என் கூட சேர்ந்து நீங்களும் இந்த கோதாவரி அம்மாவோட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. ஜெய் மாதாஜி. இந்தாங்க உங்களுக்கு இந்த ஆங்கிள்லேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஹரித்வார் மாதிரி தாங்க இருக்குது. கரெக்டாக தெரியல, மோஸ்ட்லி இங்கேயும் வந்து ஈவினிங் ஆர்த்திலாம் பண்ணுவாங்கன்னு தான் நினைக்கிறேன், கன்ஃபார்மாக தெரிலங்க. அது வரைக்கும் நம்மளால் இருக்க முடியாது ஈவினிங் வரைக்கும்லாம். பட் அப்படியே வாங்க அந்த சைடு போயிடலாம். அந்த சைடு போனால் ஏகப்பட்ட கோவில்லாம் இருக்குங்க, கால்ரா மந்திர், சீதா குஹா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் காட்டுறேன் உங்களுக்கு. ஆனந்தமாக ஒரு குளியல் போடணும்னு ஆசையே இல்லை, எல்லாம் பாருங்க ஜாலியாக குளிச்சுட்டு இருக்காங்க. குளிக்கணும் போல தான் இருக்குது. பட் என்ன பண்ண, ஜெய் கோதாவரிமா. சரிங்க மக்களே, அடுத்த ஒரு சூப்பரான விஷயம் பார்த்துடலாமா. இந்த ஏரியா அதாவது எக்ஸாக்டாக இந்த ஏரியாவோட பேர் வந்து பஞ்சவட்டி. அந்த பஞ்சவட்டிக்கு பேருக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சனா அஞ்சுங்க, வட்டினா இந்த மாதிரி வந்து பேனியன் ட்ரீ. என்ன தமிழில் என்ன பேர் இதுக்கு, அரச மரம் இல்லை ஆர மரமா, ரெண்டு தேதும் ஒன்றுங்க. சரி பேனியன் ட்ரீன்னு நம்ம வச்சுப்போம். பேனியன் ட்ரீ வந்து இங்கே அஞ்சு இருந்துச்சான், இது ஒன்று, அப்புறம் அது ஒன்று, அது ஒன்று, ஒன்று ரெண்டு வந்து அங்கிட்ட எங்கேயா இருக்கும். ஸோ அஞ்சு பேனியன் ட்ரீ இருக்கிறனால தான் இந்த ஏரியா பேர் வந்து பஞ்சவட்டியாங்க. ஓகே, அது எப்படின்னு தெரிலங்க. எல்லா ஆன்மீக சம்மந்தப்பட்ட ஊரும் நார்த் இந்தியாவில் ஒரே மாதிரி தாங்க இருக்குது. இது நார்த் இல்லை, இது சென்ட்ரல் தான். பட் இருந்தாலும் அதே மாதிரி தான் இருக்குது எல்லாமே பார்க்குறதுக்கு உங்களுக்கு. போப்பா வெயில் தான் என்னன்னு தெரில, கொளுத்துது. காலைல மழை அந்த ஊற்று ஊற்றிச்சு, மதியத்தில் வெயில் கொழுது கொழுதும் கொளுத்துது, மறுபடியும் நைட்டு ஊற்று ஊற்றுன்னு ஊற்றுதுங்க. காலையில் அந்த மழை அடிச்சுதுங்க, மதியத்தில் இந்த வாடி வெயில் கொளுத்து, நைட்டு மறுபடியும் மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டும். இங்கே நாசிக்கில் உங்களுக்கு வந்து கிரேப்ஸ் ரொம்ப ரொம்ப ஃபேமஸுங்க. நாசிக் கிரேப்ஸுன்றது நீங்கள் நல்லா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ கிரேப்ஸ் ஃபேமஸாக இருந்தால் இங்கே ட்ரை கிரேப்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ் இதுவும் ரொம்ப ஃபேமஸ் தான். இங்கே வந்தால் நீங்கள் கண்டிப்பாக வாங்கிட்டு போகலாம். விலை கம்மியாக தான் இருக்குன்றாங்க, பட் நம்ம ஒன்றுக்கும் தூரம் சுத்த போகிறதுனால நம்ம வாங்கலை. வந்தீங்கன்னா மறக்காமல் நாசிக்லேருந்து கிரேப்ஸ் வாங்கிட்டு போங்க. ஃப்ரெஷ் கிரேப்ஸ் நான் தேடிக்கிட்டு இருக்கேன், அது கிடைக்க மாட்டேங்குது. போன வாட்டி நான் வந்து மே மாதம் மும்பை வரும்போது நாசிக் கிரேப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மும்பையில் கிடச்சிச்சு. நாசிக்கில் வந்து நாசிக் கிரேப்ஸ் கிடைக்க மாட்டேங்குது, ஒரு சீசனில் போல இருக்குது. கோவில் சம்மந்தப்பட்ட ஏரியாவில் ஃபர்ஸ்ட் நம்ம வந்திருக்கிறது வந்து கால்ராம் மந்திருங்க, அதாவது வந்து கருப்பு ராமர் கோவில் தமிழில் சொல்லணுன்னா. ஏன் இந்த கோவிலுக்கு இப்படி பேர் வந்துச்சுன்னா, உள்ளே இருக்க சிலை வந்து கருப்பு கலரில் இருக்குன்றாங்க, அப்படி தான் நெட்டில் போட்டிருக்கு. கண்டிப்பாக அது ரீசனாக இருக்காதுங்க, ஏன்னா எல்லா சிலையுமே கருப்பாக தானே இருக்கும். ஸோ இதுக்கான ரீசன் நெட்டில் இல்லை, உங்கள் யாருக்காக தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அதை பின் பண்ணுறேன். ஏன் இந்த கோவிலுக்கு கருப்பு ராமர் கோவில் அப்படின்னு வந்துன்னு சொல்லிட்டு எனக்கும் பின்னாடி தெரிஞ்சால் எடிட்டிங்கில் ஆட் பண்ணுறேன். வாங்க உள்ள போகலாம். இந்த நாசிக் டூர் நீங்கள் வந்தீங்கன்னா ரெண்டு விஷயம் சேர்த்துக்கணுங்க. இதில் நம்ம காலைல போனால் திரும்பகேஸ்வரர் டெம்பிள், அதுக்கப்புறம் வந்து பக்கத்தில் ஆஞ்சநேயர் பிறந்த இடம். இப்போ தாங்க ஒரு சின்ன விஷயம் எனக்கு தோணுச்சு, நம்ம ஊரில் தான் எல்லா சிலையும் கருப்பில் இருக்கும், நார்த்துலலாம் வந்து வெள்ளை மார்பிளில் தான் செய்வாங்க. ஸோ வெள்ளை வெள்ளையன்னு தான் இருக்கும். நான் பார்த்து கிருஷ்ணர் கோயில், ராமர் கோயில் எல்லாமே வந்து வெள்ளை கலரில் தான் இருக்கும். பட் இங்கே நீங்கள் இப்போ வீடியோவில் பார்த்துருப்பீங்க, சிலை கருப்பு கலரில் இருக்குது, நம்ம ஊர் சிலை மாதிரி. அதனால் இவர் பேர் வந்து கால் ராமராக இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் மறக்காமல் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி கீழே சொல்லுங்கள். நம்ம இப்போது இந்த நெக்ஸ்ட் லொக்கேஷன் வந்தாச்சுங்க. இதுதான் வந்து சீதா குஃபா, அதாவது சீதா குகை. இந்த சீதா குகையில் தாங்க சீதாம்மா வந்து இருப்பாங்களாம். ராமர், அவர் தம்பி லக்ஷ்மணர், இவங்க ரெண்டு பேரும் சாப்பாட்டை தேடி வெளில போறச்சேவோ, இல்லை வேறு ஏதாவது வேலைக்காக வெளில போறச்சேவோ, இங்கே தான் சீதாம்மா வந்து சேஃப்டியாக இருப்பாங்களாம். ஒன்று கதை சொல்கிறாங்க, ராவணர் வந்து இங்கேருந்து சீதாம்மாவை வந்து தூக்கிட்டு போகும்போது இங்கே தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாங்க இந்த இடத்த பார்த்துட்டு அப்புறம் நம்ம இங்கேருந்து கிளம்பலாம். எம்மாடி அல்டிமேட்டா இருந்துச்சுங்க, சத்தியமா எதிர்பார்க்கல. குஹான்னு சரி உள்ள போனா ஏதா இருக்கும்னு பார்த்தா அது போன உள்ள நீங்க ஒரு எவ்வளவு 100 meters அது கீழே இறங்கணுங்க, பயங்கரமா இருந்துச்சு. குட்டி வழி பண்ணுங்க, சூப்பரா இருந்துச்சு. உள்ள போனா ராமர் சீதா லக்ஷ்மணர்
இவங்களோட சிலை உள்ளே இருந்துச்சு, அவ்வளோதான். மேலெலாம் ஃபால்ஸ் சீலிங் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ ஒரிஜினல் கோகா மாதிரி அந்தளவுக்கு இல்லை, மேபி அந்த காலத்தில் சின்னதாக இருந்தவரைக்கும் இவங்க வந்து கொஞ்சம் பெருசாக டெவலப் பண்ணி கட்டியிருக்கலாம், அவ்வளோதான். இதோட நம்மளுக்கு வந்து இந்த பஞ்சவட்டி டூர் அவ்வளோதாங்க. ஸோ இங்கே வந்து இந்த மாதிரி முக்கிய முக்கியமான ஸ்பாட்ஸ் தான். இப்போ நம்ம பஸ் ஸ்டாண்ட் போய்ட்டு ரயில்வே ஸ்டேஷன் போயிடலாம். இங்கே ஒன்று இதே கோதாவரியில் ஃப்ரண்டில் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி ஒன்று சின்னதாக இருக்கான் செக் டேம்லேருந்து விழுறது, அது நீங்கள் பார்க்கணா பார்க்கலாம். இந்த சிட்டி சர்வீஸ் பஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, வசதியாக இருக்குது, செம்ம கனெக்டிவிட்டி. ப்ரைவேட்டு தானே எனக்கு கன்ஃபார்ம், இதானே யூனிஃபார்ம்லாம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது சிட்டி லிங்க் அப்படின்னு சொல்லி கம்பெனி சொன்ன மாதிரி. ஆனால் ரேட்டு தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம வந்து ரயில்வே ஸ்டேஷன் போகிறோங்க. இந்த ஊர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து நாசிக் ரோடு ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்றாங்க. நான் ஃபஸ்ட் இது ஜஸ்ட் ரோடு நம்ம கோகர்ணா ரோடு மாதிரி கொஞ்சம் தள்ளி இருக்கிறது அப்படின்னு நினச்சா, இங்கே நாசிக் ரோடுன்னே ஒரு ஏரியா இருக்கான், கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஒரு 10-12 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். இப்போ டிக்கெட் காஸ்ட் கிட்டத்தட்ட வந்து 27 ருபீஸ் வாங்கிட்டாங்க. ஸோ கொஞ்சம் ரேட் அதிகம், பட் வெரி கம்ஃபர்டபுள். ஸோ அது வரைக்கும் எனக்கு பிடிச்சிருக்குங்க இந்த நாசிக்கோட ப்ரைவேட் பஸ்ஸஸ். இந்த நாசிக்கரோட ரயில்வே ஸ்டேஷன் பயங்கர பரபரப்பாக இருக்குங்க. இதுவே நல்ல சிட்டி மாதிரி தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. அது புது சிட்டி, இது பழைய சிட்டி, அந்த மாதிரி ஏதாவது கான்செப்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ உள்ளே போயிட்டு நம்ம வந்து ரிட்டர்ன் ரூம் எடுத்துக்கலாங்க, இருக்கும் நம்புவோம். நாளை காலையில் நம்மளுக்கு மும்பை ட்ரெயின், ஈவினிங் வந்து போயிட்டு இங்கே மிசல் பாவெல்லாம் சாப்பிட்டு வரும், செம்ம ஸ்பெஷலாக இருக்கும். பாவ் ஐட்டம் தான் இங்கே பயங்கர ஸ்பெஷல். ஓகே, இதுவே ஈவினிங் தான், சரி நைட்டுக்காக போவோம். ஓகே, எங்கே தான் இவ்வளோ மழை ஸ்டாக் வச்சுருக்குன்னு தெரியலங்க. பகலில் அந்த வேலை வெயில் அடிக்கும், நான் எல்லா வீடியோவில் உங்களுக்கு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஈவினிங் ஒரு 5:30 ஆனால் போதுங்க, கொட்டு கொட்டுன்னு கொட்டுது, எங்கே அது வருதுன்னே தெரியல. இவ்வளோ எங்கே தான் ஏன் வருது இவ்வளோ மேகம், ஒன்றும் புரியல எனக்கு. பாருங்க என்ன ஃபோர்ஸாக கொட்டுது அப்படின்னு. எம்மாடி, 5 மணி நேரமாக மழை சும்மா அடித்து ஊற்றிச்சிங்க, இப்போ தான் லேசாக வெளில வரலான்னு வந்தால் ஊரே வெள்ளை கடை கிடக்கு. உங்களுக்கு தெரியுதுன்னு தெரியும், இங்கே வந்து சுத்தமாக கரண்ட் இல்லை, அல்டிமேட்டாக போகுது நாசிக்கில் டயம். எங்கேயாவது சாப்பிட்ணுமே, சூடாக தான் சாப்பிட்ணுமேன்னு வந்தால் வெள்ளத்தில் போய் நீங்கள் நம்ம வந்து மசாலா பொரி சாப்பிட போகிறாங்க பாருங்கள். சீரியஸ்லி மக்களே, இங்கே பாருங்கள் என்னென்னவோ பண்ணியிருக்கோம் இது வரைக்கும், பட் இதுதான் ஃபஸ்ட் டைம் வெள்ளத்துக்கு நடுவில் ஒரு கடையை வச்சுருக்கேன். அந்த மனுஷன் ஒன்று அசராம கடை வச்சுருக்காங்க, தண்ணி அந்த அளவுக்கு ஃபோர்ஸாக ஓடுது. அதாவது தலைவன் எதையுமே வந்து கண்டுக்காம வேற லெவலில் கடையை வச்சு நடத்திட்டு இருக்காங்க. வாங்க வெள்ளத்தில் போய் சாப்பிடுவோம் இன்னைக்கு ஒரு மசாலா பொரிய. ஆகா, இதான் ஃபர்ஸ்ட் டைமுங்க லைஃப் டைம்லயே. என் தலைவன் பாருங்க, கடையே வந்து வெள்ளத்தை அடிச்சுட்டு போனாலும் பரவாயில்ல, நான் இன்னைக்கு கடை நடத்தியே ஆவேன்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. மசாலா பொரி கடையில் இங்கே பேல் கிடையாது, என்ன ஃபோர்ஸ் நிற்கவே முடியலங்க, மீன்லாம் அடிச்சுட்டு வருது இங்கே பாருங்க. அத்தாடி அல்டிமேட்டாக போகுதுடா, போடுதல போடுதல. ஆ ஆ, வர்ற மாதிரி வர்ற மாதிரி. இதுவும் ஒரு நல்லா தம்பா இருக்குது, ஃபன்னாக இருக்குது. ஒட்டுற மழைக்கு என்ன சாப்பிட்டாலும் போண்டா பஜ்ஜி மாதிரி வருமா, சாப்பிட வந்தாச்சுங்க கடைக்கு. சரி கூட்டமாக இருக்குது, எல்லோரும் இங்கே தான் வந்து அட்டனன்ஸை போடுறாங்க. கொட்டுற மலைக்கு கரண்ட்டு எப்போ தான் வரும்னு தெரியல, நம்மளும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். போடுதலை போடுதலை. கிரமாகரம் வடாப்பா வந்தாச்சுங்க, மெயினாக வடாப்பாவுக இல்லை வடா காக்கா தான். அப்படியே கொதிக்க கொதிக்க இந்த கொட்டுற மலைக்கு சாப்பிட்டா எப்படி இருக்கும். வாங்க என்ஜாய் பண்ணுவோம் மழையை. இதோட வீடியோ என் பண்ணிக்கலாம், லைஃப் இஸ் ஜஸ்ட் என்ஜாய். பாய் மக்களே, பாய். காலைல வந்து மும்பை வீடியோவில் மீட் பண்ணுவோம்.